2020 அன்று இந்து சமயானத்துறை ஆணையர் வந்து அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், நில விற்பனைக்கு அனுமதி கேட்கிறார். அந்த விதத்தில் 27/6/2020 அன்று அரசாணை 318 வெளியிடப்படுகிறது. அதில் ஆட்சியர் கட்டிடம் கட்டுறதுக்கு 104 கோடி ஒதுக்கப்படுகிறது. 6/7/2020 அன்று டெண்டர் கூப்பிட்டுறாங்க. அதாவது கட்டடம் கட்டுறதுக்காக யாரெல்லாம் வந்து விலைப்புள்ளி கேட்கிறார்களோ டெண்டர் விடுறோம் அப்படின்னு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 6/7/2020 அன்று இதை விற்கிறோம் என்று நோட்டீஸ் போர்டில் போட்டது 9ஆம் மாதம். இதை விற்று கட்டி எல்லாம் பண்ணியாச்சு. அதெல்லாம் 26/7/2020 லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்களே அந்த கணக்கு போல இருக்குதுலாம். 15/7/2020 என்று அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்றதை நான் பின்னாலே சொல்கிறேன். 2/9/2020 அன்று இன்ஜினியர் கள்ளக்குறிச்சி இன்ஜினியர் வேலைகளை தூங்குவதற்கு நிலத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம். இது அவர்களுடைய பிரமாண பத்திரத்திலிருந்து கிடைக்கிறது. 2/9 எல்லாமே இவங்கெல்லாம் உள்ளே போய் முடிச்சுட்டாங்க. அந்த கோவிலுடைய இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 5/9/2020 தான் அரசு கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று திரு பனீந்தர ரெட்டி ஆணையர் அப்பொழுதாக இருந்தார், அவர் எழுதுகிறார். முதல்ல எப்பவுமே இந்த முன்னுரை எழுதுறது இந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் அந்த அரசாணையில் என்ன எழுதியிருக்காங்கனாக்கா, மேற்கண்ட முன்மொழிவினை அரசு பரிசீலித்து மேற்கண்ட திருக்கோயில் நிலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகை 2,27,45,181 நியாயமானதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் உள்ளதா எனவும், இந்து சமய அறநிலையத்துறை கொடைகள் சட்டம் 1959 சட்டப்பிரிவத்தின் 34 கீழ் தெளித்தறிவித்தவாறு இவ்விற்பனை திருக்கோயிலுக்கு அவசியமானதாகவும் லாபகரமாகவும் உள்ளதா எனவும் எல்லாம் முன்னாடி ஜாகிரதையாக கேட்டுட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் டபிள்யூபி நம்பர் 27728 மற்றும் 3283 மற்றும் 3205 2019 ஆகிய நீதி பேராணை மனுக்களில் 22/11/2019 நாளிட்ட உத்தரவில் செக்ஷன் 34 ஹஸ் கிராண்டட் பவர் டு த கமிஷனர் ஆஃப் HRNC ஃபார் சேல் ஆஃப் த டெம்பிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது 34 ஆணையருக்கு என்ன உரிமை கொடுக்கிறது, ஒன்லி வென் சச் சேல் இஸ் நெசசரி அண்ட் பெனிஃபிஷியபிள் டு த டெம்பிள் கன்சர்ன்ட். அந்த கோவிலுடைய நலத்திற்கு ஆதாயமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அப்படின்னு எழுதிட்டார் அவர் ஆணையில். இன் அதர் வேர்ட்ஸ், எனி சேல் வித்தின் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 34 கெனாட் இன்க்ளூட் சேல் ஆஃப் எனி டெம்பிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி பப்ளிக் பர்பஸ். அதாவது அவர் தெள்ள தெளிவாக நீதிமன்றம் குறிப்பிட்டது, செக்ஷன் 34 சட்டப்பிரிவு 34 கீழ் விற்பனை செய்யப்படும் கோவில் சொத்து அந்த கோவிலின் நலனுக்காகவே இருக்க வேண்டுமே ஒழிய பொதுமக்கள் நலனுக்காக இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது. அதற்கு இப்படி இந்த மூணு விஷயம், அதாவது நியாயமாக இருக்கா 2 கோடி, சட்டப்பிரிவு 34 அந்த கோவிலுடைய கோவிலுக்கு அவசியமானதான்றது கேள்வி, லாபகரமாக இருக்குதான்றது கேள்வி, இந்த ஆணை நீதிமன்றத்திற்கு எதிராக இல்லையா என்று 3 கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சமாதானம் சொல்கிறார். அதாவது இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு சமாதானம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி தான் சரி, 80 கோடி தவறு என்று சொல்லிவிடுகிறார் பனீந்தர் ரெட்டி அவர்கள். இந்த கடிதத்தை படிக்கணும்னு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் அந்த கடிதத்தை நான் படிக்கலை, நான் போர் அடிக்கும் உங்களுக்கும். எவ்வளோ தூரம் இது உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, நான் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாம் சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 80 கோடி மதிப்பு இல்லை இதற்கு, 82 லட்சம் தான் மதிப்பு, அதில் 275% போட்டாக்க 2,27,00,000 வருது. அதில் இந்த கோவிலுடைய இடத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள இடத்துக்கு 1,98,00,000 என்று அரசாணை முதலிலே பிறப்பிக்கப்பட்ட அரசாணையிலே இந்த கோவிலின் நில மதிப்பு 1,98,00,000 என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் என்று அந்த 5/9/2020 என்ற கடிதத்தில் எழுதியிருக்கிறார். 10/9/2020 அன்று டெண்டர்லாம் முடிஞ்சே போச்சு. டெண்டர் முடிஞ்சு போய் PST இன்ஜினியரிங் அப்படின்றவர்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்து விடுகிறார்கள். 17/9/2020 தான் முக்கியம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 17/9/2020 அன்று அரசு 398/1 என்கிற சர்வே நம்பரில் 11 சென்ட் நிலத்தை
கையகப்படுத்துகிறது. இதோடைய வில்லங்க சான்றிதழை கொஞ்சம் பாருங்கள். இந்த 11 சென்ட் நிலத்தை 1,179,200 ரூபாய்க்கு கையகப்படுத்துகிறது அரசு. அதாவது 1 சென்ட்டுக்கு 1,00,000க்கும் மேலான மதிப்பை பெறுகிறார்கள். கோவிலோட இடத்துக்கு எத்தனை போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை இவர்கள் வாங்கி கொள்கிறார்களாம். இது யாரிடம் வாங்கினார்? ரத்தினவேல் என்பவர் வாங்கியிருக்கிறார், விற்றிருக்கிறார். இதை வாங்கியவர் அரசு என்று இந்த 17 செப்டம்பர் 2020 அன்று 2745/2020 அப்படிங்கிற ஆவணத்திலே தியாகதுர்கம் என்கிற ஊரிலே சார்பதிவாளரின் அலுவலகத்திலே இந்த சேல் டீடு போட்டிருக்காங்க. 11 சென்ட்டு 1,179,000 போட்டிருக்காங்க. ஆனால் கோவிலுடைய நிலத்தை எல்லாம் தீர்மானம் பண்ணி விற்கிறதுக்கு முன்னாலேயே பக்கத்தில் இருக்கிற நிலத்தை எடுத்துட்டாங்க. கோவில் விற்பதற்கு முன்னால், நிலத்தை விற்பதற்கு முன்னால் அருகில் இருக்கும் நிலங்களிலே முன்னாடியே சொன்ன 1.6 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நிலத்தையும் கணக்கில் எடுத்து அதிலே உயர்ந்த சில இதை போட வேண்டும் என்று 1 சென்ட்டு 1,00,000 அப்படின்னு வருது. அப்போது 1 சென்ட்டுக்கு 1,00,000 தானே போட்டிருக்கணும். இப்போ 1 சென்ட்டுக்கு 1,00,000னாக்க 1 ஏக்கருக்கு 1 கோடி. அப்போது 40 ஏக்கருக்கு 40 கோடி, அதுக்கு 275% போடணும் இவங்க கணக்குப்படி. அப்போ 100 கோடிக்கு மேலே போகிறதா? ஆனால் இந்த கோவிலுடைய சொத்து மதிப்பு 1,98,00,000 என்று இவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். ஊர்காரர்கள் இதை கோவிலுக்கு லாபகரமாக இருக்குது என்று நினைக்கிறீர்கள். என்ன சொல்கிறது? உங்களுடைய சொத்துன்னா 1% விலைக்கு விற்பீங்களா? ஏன் இப்படி என்ன நம்ம செய்கிறோன்னே நமக்கு தெரியாமல். 23/9/2020 அன்று விளம்பரம் வருகிறது. ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி 23/9/2020 அன்று ஆலோசனை கூட்டம் வருகிறது. என்றைக்கு ஆலோசனை கூட்டம்? 29/10/2020 என்று அந்த விளம்பரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. 23/10, ஒரு மாதம் கழித்து தமிழக முதல்வர் அங்கே அடிக்கல் நாட்டிவிட்டார். 24/10/2020 அன்று தெய்வம் என்னை அங்கே கொண்டு சென்றது, இடத்தை பார்வையிட்டேன். 25/10/2020 அன்று புகார் கடிதத்தை அனுப்பினேன். 29/10/2020 அன்று நாம் எல்லோரும் சென்று இந்த 4 நாட்களுக்குள்ளே லட்சக்கணக்கானோர் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். 29/10/2020 அன்று ஆணையர் அலுவலகத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த குரலோடு இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தோம். அதற்கு அப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும், வழக்கு போட்டோம், எல்லாம் நடந்தது. இப்போ 1,98,00,000 என்று இவர்கள் நிர்ணயித்தது ஆட்சியர் அவர்கள் கொடுத்த மதிப்பை எடுத்துக்கொண்டு இணையாணையர் அவர்கள் கொடுத்த மதிப்பை புறம் தள்ளி, ஆட்சியர் கொடுத்தது 82,00,000, இணையாணையர் கொடுத்தது 80 கோடி, 80 கோடியை புறம் தள்ளிவிட்டு 82,00,000 கணக்கில் கொண்டு இந்த கோவிலுடைய சொத்தின் மதிப்பு 1,98,00,000 என்று நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டு அதற்கு எதிர்ப்பை எல்லாம் டெண்டர் விட்டாச்சு, எஸ்டிமேட் போட்டாச்சு, டிசைன் பண்ணியாச்சு, இடத்தையும் உள்ளே போயாச்சு, அடிக்கல்லும் நாட்டியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு ஆலோசனை கூட்டம்? இது யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேனே, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது. அதில் தமிழில் ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தமிழில் ஈவகைக்குள் நடத்தில நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுதான் இது, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். மனிதர்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம். இன்று நான் ஆட்சியில் இருப்பேன், நான் இதை செய்கிறேன், நாளை அவனை காலி செய்து விடுகிறேன், நாளை மறுநாள் நான் அதை செய்து விடுகிறேன் என்று சொன்னால் இன்று இரவு நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியவில்லை. மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்று ஆழ்வார் இதைத்தான் சொல்கிறார். ஒரு மின்னலின் கீற்றை போலே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே என்று சொல்கிறார். அந்த 10 நொண்டு நேரத்துக்குள்ளே நம்ம எத்தனை கற்பனை பண்ணிடுறோன்றதுக்கு இந்த வீர சோழபுரம் திருவிளையாடல், இருக்கிற திருவிளையாடல்களில் இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வீட்டிலே உட்கார்ந்திருந்த என்னை யாரோ ஒன்று கொடுக்க வேறெங்கோ போகும்பவன் இந்த இடத்திலே சென்று இதை பார்த்துவிட்டு வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இந்த கோவிலின் இடம் விற்காமல் தடை செய்யப்படுவது என்றால் அது என்னால் அல்ல, மேலே இருக்கும் ஒரு சக்தியினால் என்பதை இனியும் இந்த ஊர்க்காரர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த சிவபெருமானின் மகிமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவென்று நான் சொல்லுவது? இதில் அந்த தெய்வீகன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதில் வந்து 1994 இந்த இடத்த காஞ்சி சங்கரமடம் வாங்குவதாக
ஒரு கடிதத்தை கொடுத்து அதை விற்கம் விற்று விட்டார்கள். பணம் மாற்றம் ஆகலை. இதே போல் சட்டப்பிரி 34 கீழே காஞ்சி சங்கர மடம் இந்த இடத்துல ஒரு கல்லூரியை துவக்குகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சிவபெருமானின் திருவுள்ளம் இந்த கோவிலின் நிலத்தை காஞ்சி மடத்திற்கு கூட கொடுக்கக்கூடாது என்று இருக்கும்பொழுது அரசால் எப்படி எடுக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. 28/8/1994 காஞ்சி மடத்திலிருந்து அறங்காவலர் குழுவிற்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அதில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ மகாசுவாமிகள் 100வது ஜெயந்தியை முன்னிட்டு எங்கள் ட்ரஸ்ட் சார்பில் கல்லூரி துவக்க தக்க இடம் எதிர்பார்த்திடும். வீரசோழபுரம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான மேற்படி கிராம மானாவாரி புஞ்ச நிலம் சர்வே என்னும் 394 உள்ள 16 ஹெக்டேர் நிலம் வசதியாக இருக்கிறது. இதனை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் பார்வையிட்டு அனுகிரகித்துள்ளார்கள். மேற்படி நிலம் 16 ஹெக்டேரை அரசு நிர்ணயிக்கும் விலைக்கு எங்கள் ட்ரஸ்ட் பெயரில் கிரயம் செய்ய, கிரய செலவை எங்கள் செலவில் செய்யவும், இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்திற்கு உட்பட்டு விற்பனை செய்ய தீர்மானம் இயற்றி தீர்மான நகலை எங்களுக்கு வழங்க கேட்டுக்கொள்ளுகிறோம். என்னுடைய கேள்வி, இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரை நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த கோவிலை சென்று பார்த்தீர்களா என்று. அன்றைய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் பார்வையிட்டார்கள் என்று சொல்கிறார்களே, அந்த கோவிலின் நிலையை பார்வையிட்டார்களா? அன்றிலிருந்து இன்று வரை அந்த கோவிலின் நிலை அப்படியே தான் இருக்கிறது. அப்போது இன்னைக்கு இந்த வழக்கில் இணைந்து கொண்டிருப்பவர் தலைவராக இருந்திருக்கிறார், அறங்காவலர் குழு தலைவராக இருந்திருக்கிறார். அவர் எழுதுகிறார், வீரசோழபுரம் அப்போ ஒரு தீர்மானம் போடுறார், வீரசோழபுரம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் தங்கள் ட்ரஸ்ட் சார்பில் கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைக்க அனுமதி அளிக்கும் தீர்மானம் இத்துடன் அனுப்பியுள்ளேன். அத்துடன் மேற்படி திருக்கோயிலில் பல்லாண்டுகளாக திருப்பணி செய்யப்படாமல் உள்ளது அப்படின்னு அப்பயே எழுதுகிறார். எனவே மேற்படி திருக்கோயிலின் திருப்பணிகளை ஏற்று செய்து கும்பாபிஷேகம் செய்து வைக்க தங்கள் ட்ரஸ்டை கேட்டுக்கொள்ளும் தீர்மானமும் இத்துடன் அனுப்பியுள்ளேன். மேற்படி கிராமத்தில் இக்கோரிக்கையை ஏற்று செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு காஞ்சி மடம் இந்த கோவிலின் நிலத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆசைப்பட்ட பொழுது இந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராகிருந்த இன்று இந்த வழக்கிலே இந்த நிலத்தை அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் தெய்வீகன் என்பவர் கொடுத்த தீர்மானத்திற்கு அனுமதிக்கு பிறகு ஆணையர் அன்றைய ஆணையர் ஒரு கடிதத்தை எழுதி விழுப்புரம் ராமசாமி பட்ட அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஆணையர் எழுத கடிதம் இதுலேருந்து 30% ஜாஸ்தி கேளுன்னு சொல்கிறார். 30% ஜாஸ்தியும் கொடுக்குறாங்க, அவர்கள் ஒத்துக்கொள்ளவும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். சட்டப்பேரவை 34 கீழ் என்ன தேதினாக்க 19/9/1994 விற்பனை குறித்தான நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்க வீரசோழபுரம் அருள்மிகு அருணாசுவர் சொந்தமான சர்வேயின் 394 உள்ள நிலத்தில் ஸ்ரீ சங்கரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் முன் அழைப்பு செய்து கல்லூரி அமைப்பதற்காக வேலைகளை துவங்க அனுமதி அளிக்கப்படுகிறது என்று வேலை துவங்குவதற்கு அனுமதி அளித்து விட்டார்கள். பணம் வரல. அதே போல் 1994 இதே போல் செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணமோ இன்று அவருடைய பிரமாண பத்திரத்திலே தெய்வீகன் அவர்கள் நிலத்தை பார்வையிட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலைமை அவெல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தான், நிலத்தை பார்வையிட்டு அவர்கள் ஓடிவிடவில்லை, தீர்மானித்து விட்டது. இவர்கள் இங்கே கட்டக்கூடாது என்பதை தீர்மானித்து விட்டது. ஏனென்றால் ஊர் மக்களின் ஆசை அன்றும் கூட அந்த கோவிலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். முன்பே சொன்னேன், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பாமரர்கள், அங்கே படித்தவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இருப்பது அரிதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த ஊரின் தலைவர் அந்த கூட்டத்திலே வந்து பேசும்பொழுது நான் அவ்வளோவா படிக்கல சார்னு சொன்னாங்க. திரும்ப வந்து எல்லோரும் முன்னாடி நான் வர முடியாது, அதனால் வந்து நான் எனக்கு தெரியாது, நான் எனக்கு இந்த சட்டம் படித்த ஆள் இல்லைங்க, நானும் ஒரு கிராமத்துக்காரன் தான் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். சொல்லுங்கள். நான் வந்து அந்த ஊரில் தலைவராக இருந்திருக்கேன், கவுன்சிலராக இருந்திருக்கேன், ஒரு பாரம்பரியமான குடும்பங்களுங்க நானுங்க, அதெல்லாம் நான் கேட்குறேங்க. நீங்கள் வந்து யாருக்கும் யாரையும் அங்கே குறை சொல்ல வரல. நல்லது கெட்டது பாவம் அவர்களுக்கு தெரியாது. சொல்லி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? மத குருமார்களுடைய கடமை, அரசின் கடமை, படித்தவர்களின் கடமை. இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் அவ்வளவு தூரம் போய் கோவில் நிலத்தை எடுத்துக்கணும்னு பார்த்தவர், கோவில் நிலத்தை எடுத்த கட்டலைன்னா கூட பரவாயில்ல, அந்த கோவிலை இப்படி பாழடைந்து போக ஏன் விட்டார் என்ற கேள்வியை இன்று வரை
யாரும் கேட்கவில்லை, நான் கேட்கிறேன். ஊர் மக்களை நீங்களும் பாருங்க, 2 கோடின்னு அவங்க மதிப்பு போடுறாங்க முதல்ல, அது 80 கோடின்னு அன்றைக்கே கலவை, அதுவும் தப்புன்றத பின்னால் நான் சொல்கிறேன் அடுத்த பாகத்தில். இப்படி உங்களுடைய கோவிலுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. தரிசா கடக்கு, தரிசா கடக்குன்னா அங்கே ரசாயனம் போடலைன்னு அர்த்தம். ஒரு 20 மாடு பசுமாட்டை அங்கே விட்டுவிட்டால் 1 வருடத்தில் அந்த நிலம் செழிப்பாக ஆகிவிடும். நான் சொல்லலை, அறிவியல் வறிஞர்கள் சொல்கிறார்கள். பல நாடுகளிலே மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டாலே அந்த நிலம் நன்றாக ஆகிவிடுகிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். எகனாமிக் காம்ப்ளெக்ஸிட்டி. டுடே வி ஹேவ் யங் வுமன் லைக் திஸ் ஒன் டீச்சிங் வில்லேஜஸ் இன் ஆப்ரிக்கா ஹவ் டு புட் தேர் அனிமல்ஸ் டுகெதர் இன்டு லார்ஜர் ஹர்ட்ஸ், பிளான் தேர் கிரேசிங் டு மிமிக் நேச்சர், அண்ட் வேர் வி ஹேவ் தம் hold their animals overnight, we run them in a predator friendly manner because we have a lot of lands and so on, and where they do this and hold them overnight to prepare the crop fields, we're getting very great increases in crop yield as well. Let's look at some results. This is land close to land that we manage in Zimbabwe. It has just come through 4 months of very good rains it got that year, and it's going into the long dry season. But as you can see, all of that rain, almost all of it, has evaporated from the soil surface. Their river is dry despite the rain just having ended, okay? And we have 150,000 people on almost permanent food aid. Now let's go to our land on nearby on the same day with the same rainfall and look at that. Our river is flowing and healthy and clean, it's fine. The production of grass, shrubs, trees, wildlife, everything is now more productive, and we have virtually no fear of dry years. And we did that by increasing the cattle and goats 400%, planning the grazing to mimic nature and integrate them with all the elephants, buffalo, giraffe, and other animals that we have. But before we began, our land looked like that. This site was bare and eroding for over 30 years, regardless of what rain we got. Okay? Watch the marked tree and see the change as we use livestock to mimic nature. This was another site where it had been bare and eroding, and at the base of the marked small tree, we had lost over 30 centimeters of soil, okay? And again, watch the change just using livestock to mimic nature. And there are fallen trees in that now because these are now, the better land is now attracting elephants, etc. This land in Mexico was in terrible condition, and I've had to mark the hill because the change is so profound. இதைத்தான் கண்ணன் அன்று செய்தான். ஆயர்பாடியிலே கண்ணன் மாடு மேய்த்தான். எதற்கு மாடு மேய்த்தான்? கோடிக்கணக்கான பசுக்களை அவன் மேய்த்தான். நிலம் செழிப்பாக இருந்தால்தானே, அதனால்தானே குடம் நிறைந்த வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குடம் நிறைய பால் கறந்ததன்று. இன்று 5-10 நீங்கள் இப்படி இருக்க வேண்டுமா? உங்கள் கோவிலிலே 80 ஏக்கர் நிலம் கோவிலுக்கு சொந்தமானது. அதிலே ஒழுங்காக நீங்கள் பராமரித்து அதிலே சாகுபடி செய்தால் உங்களுக்கு அதிலே வருவாய் வரும். இந்த தெய்வீகன் அவர்கள் போட்ட பிரமாண பத்திரம், அதிலே போட்டிருக்கிற கடிதங்கள் இருக்கிறவே, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறான்றது, அதனால தான் நான் அதை எதிர்க்கலை. கடவுள் கொடுக்கும்போது அதை நாம் தடுக்கக்கூடாது. 1900 ரொம்ப காலமாக 80 வருஷமாக இது கரம்பா கிடக்குன்னு சொல்கிறார். ஆனால் 1985 1987 ஒரு தீர்மானம் இருக்கிறது, அதையும் இவர் சேர்த்துருக்கார். இதெல்லாம் படிச்சுட்டு ஏன் அவர் இப்படி பண்ணார் எனக்கு தெரியல. ஆறுமுகம் என்பவர் துணை ஆணையர், ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை படிக்கிறேன் பாருங்கோ. எவ்வளவு மதிப்பு இருந்தால் இப்படி ஒரு தீர்மானத்தை அவர்கள் போடுவார்கள் என்று பாருங்கள். ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஒருவர், அந்த நிலத்தை குத்தகை எடுப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். இந்த கோவிலுடைய பட்டியலை சாராத கடலூர் உதவி ஆணையர் ஆளுகைக்குட்பட்டது. மேற்படித்திரு
மேற்படி திருக்கோயிலுக்கு திரு எஸ் தெய்வீகன் என்பவர் தக்காராக நியமனம் செய்யப்பட்டு நிர்வாகத்தை கவனித்து வருகிறார். மேற்காணம் அந்நியிலிருந்து இருக்காங்க இவங்கெல்லாம் கூடியே அறநிலையத்துறை கூடிய. மேற்காணம் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் சர்வே எண் 394 39.83 புஞ்சை நிலம் சுமார் 40 ஆண்டுகளாக கரம்பமாக உள்ளதென்றும் சாகுபடிக்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளதென்றும் மேற்படி நிலத்தை திரு என் நாகேந்திரன் என்பவர் தனது சொந்த செலவில் சீர்திருத்தம் செய்து விளைநிலமாக மாற்றி அமைக்க ஒப்புதல் தெரிவித்து குத்தகைக்கு கேட்பதால் அதன்படி மேற்படி திருக்கோயில் தக்கார் மேற்படி நிலத்தை மேற்படி நபருக்கு தனிப்பட்ட முறையில் 5 வருட காலத்திற்கு குத்தகைக்கு விடவும் வருடம் 1 கிலோ எடை கொண்ட 80 மூட்டை நெல் குத்தகையாக வசூல் செய்து கொள்ளவும் அனுமதி வேண்டியுள்ளதன் மீது, அதாவது அன்னைக்கு 40 ஆண்டுகாலமாக இங்கே விவசாயம் நடக்கலை, ஆனால் இந்த விவசாய நிலத்தை நாகேந்திரன் என்பவர் தானே குத்தகைக்கு 5 காண்டால் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு நிலத்தை சீர் செய்து அதற்கு குத்தகைக்கு பிரதியாக 75 கிலோ மூட்டையுடைய 80 மூட்டை நெல்லை கொடுக்கிறேன் என்று ஒத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னாரா. ஆனால் ஆணையர் என்ன சொன்னார்னா, திருக்கோயிலுக்கு வருட குத்தகைக்கு 80 மூட்டை நெல் என மனுதாரர் தெரிவித்துள்ளது குறைவாக இருப்பதால் திருக்கோயில் வருவாயை முன்னிட்டு கூடுதலாக கொடுக்க தக்கார மனுதாரரை சம்மதம் கேட்டதில் மனுதாரரும் வருட குத்தகை நெல் 120 மூட்டை தருவதாக ஒப்புக்கொண்டு 24/6/87 தேதியின் கடிதத்தில் சம்மதம் தெரிவித்துள்ளார். அவர் சொன்னது 80 மூட்டை நெல் கொடுக்குறேன்னார், இவர்கள் 120 மூட்டை கேட்டாங்க. எந்த நிலத்துக்கு? கரம்பமாக நிலம் உருப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த நிலத்திலே குத்தகைக்கு 120 மூட்டை நெல்லை, அதாவது 75 கிலோ நெல் ஒரு மூட்டையும், அது 120 மூட்டை தரேன்னு ஒத்துக்கிறார். அப்போது அந்த நிலத்திலே மதிப்பில்லை என்றால் எவராவது 80 மூட்டை தரேன்னு சொல்கிறவர் 120 மூட்டைன்னு ஒத்துப்பாரா? அது தன் செலவிலேயே சீர் செய்கிறேன் என்று. இப்படி கரம்பமாக இருக்கும் நிலங்களை கரம்பமாக விட வேண்டும் என்பதற்காக இவர்கள் சொல்ல அவர்களும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு என்ன ஆயிற்று என்ற ரகசியம் இதுவரையில் வெளிவரவில்லை, வரும். இந்த ஆவணங்களை எல்லாம் தெய்வம் எனக்கு கொடுக்கிறது, வழக்கிலே இணையலாம் என்று சொல்கிறீர்கள், இணைந்து கொள்ளுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தெய்வீகன் அவர்களே, 29/10/2020 அன்று ஆணையர் அலுவலகத்திலே என்னை பார்த்தவுடன் எவ்வளவு நயமாக பேசி ஆவணங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டு இன்று வரை அனுப்பாமல் அந்த கூட்டத்தின் கடைசியிலே அரசுக்கு சாதமாக அந்த இடத்திலே நீங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னீர்களே, இன்று உங்கள் கையின் மூலமாகவே சில ஆவணங்களை என்னிடம் கொடுத்திருக்கிறீர்கள். இதில் இருக்கும் இந்த பொய் புரட்டெல்லாம் தெளிவாக தெரிகிறது. அதாவது இந்த நிலத்தில் இவர்கள் அதுக்கப்புறம் 120 450 ஆக்கினாங்களோ நமக்கு தெரியல, ஏதோ காரணத்தினால போயிடுத்து. தெய்வீகன் அவர்களை 1998 இந்து சமயத்துறை இவர்கள் நிர்வாகம் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் அவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பிரமாண பத்திரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். 1998 இந்த கோவிலுக்கு அரங்காவலர்களை நீக்கிவிட்டு அவர்கள் கோவிலை பராமரிக்கவில்லை என்று சொல்லி இவரை நீக்கிவிட்டு ஒரு செயல் அலுவலரை நியமித்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. அவர்களுக்கு வால் பிடித்தால் உங்கள் வாளை ஒட்ட நடுக்கினார்கள், இப்பொழுது மீண்டும் நீங்கள் அவர்களிடம் போய் ஒட்டிக்கொள்ள நினைக்கிறீர்கள், வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் 4 பேரை கூட்டின்னு வந்து நீதிமன்றத்துக்கு வாங்கோ, தெய்வம் பதில் சொல்ல வைக்கும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி சத்தியம். 1987 நீங்கள் போட்ட இந்த தீர்மானம் உங்கள் கையின் மூலமாகவே எனக்கு வந்துள்ளது. இதை நான் என்ன சொல்லுவேன், தெய்வம் என்றும் அனுகிரகம் செய்யும், நாம் ஒன்றும் செய்யலை, ஓரமாக நிற்கிறோம். நாமும் நம்மை வைத்து தெய்வம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அன்று சங்கராச்சாரியாரை இந்த தெய்வம் விரட்டிவிட்டது.
இன்று அரசு என்ன செய்யறதுன்னு தெரியல. முன்னே சொன்னால் போல நம் கடமையை நாம் செய்வோம், அது நமக்கு இட்ட பணி. இதிலே பிரதி எதிர்பார்ப்பதில்லை. புகழ்ச்சியாக இருக்கட்டும் இகழ்ச்சியாக இருக்கட்டும் சமமாக பாவிக்கும் நிலையிலே என்னை கடவுள் வைத்திருக்கிறார். என்னுடைய பெருமான் ஸ்ரீரங்கநாதன் என்னை வைத்திருக்கிறான். பல புத்தகங்களை படிக்கும் ஒரு பேரை கொடுத்திருக்கிறான். இந்த புத்தகங்களின் துணை இருக்கும் பொழுது, இதிலே பெருமான் என்னிடம் இருக்கும் பொழுது, எனக்கு அவன் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, நான் தவறாக செய்ய மாட்டேன் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதற்கு மேலே நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது என்பது தீர்மானிப்பது அவனுடைய விளையாட்டு. அது எதுவாக இருப்பினும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பண்பாடு, எங்களுடைய சம்பிரதாயம். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன் என்று பெருமானை சேவிப்பதே எங்களுடைய நோக்கு. அவன் இன்று இங்கே செல்லு இதை செய் என்று சொல்கிறான், அங்கே செல்கிறோம் அதை செய்கிறோம். அதற்கு வேண்டிய ஆயுதங்கள் அதற்கு வேண்டிய ஆவணங்களையும் அதற்கு வேண்டிய அனுகூலமான விஷயங்களையும் நடத்தி வைக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அவன் நடத்தினால் அதற்கேற்ப செய்வோம். என்னால் முடிந்தவரை ஒரு குந்தூசி இடம் கூட இந்த கோவில் நிலத்தை சட்டத்திற்கு புறம்பாக அரசை எடுக்க அனுமதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் உள்ளேன். இப்பொழுது அரசுடன் நான் பேசுவதற்கு எனக்கு தயக்கமில்லை. இதையேத்தான் அங்கேயும் சொல்லப் போகிறேன். செய்யும் செயலை ஒழுங்காக செய்ய வேண்டும். செய்வன திருந்த செய் என்று சொல்கிறார்கள். பொய் சொல்லாமல் கோவிலுக்கு நன்மை பயக்கும் என்றால், அந்த ஒரு பக்கம் இந்து ஆதரவாளர்கள் நாங்கள் கோவில்களுக்கு சென்று தீர்த்த மடாரி சடாரி மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் மறுபக்கம் கோவில் நிலத்திலே அபகரிக்க நினைக்கிறீர்கள். இந்த கோவிலுக்கு அடுத்து உள்ள அந்த புறம்போக்கு நிலம் 12 ஹெக்டேர் இருக்கிறது. அதிலே நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டக்கூடாது என்று யாராவது சொன்னார்களா? கள்ளக்குறிச்சியிலே அவ்வளவு இடம் இருக்கிறது, அதிலே ஏன் கட்டவில்லை? ஏன் இந்த கோவிலின் நிலத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இது உங்களுக்கு நன்மை பயக்காது என்பதை அரசுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு சங்கராச்சாரியார் வந்து அவராலே கட்ட முடியாமல் போன இடம், இங்கே மாவட்ட ஆட்சியர் அகம் வந்தால் அந்த ஊர் நிலைமை என்ன ஆகும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 94 அவர் வந்தார், சங்கராச்சாரியார் வந்தார், ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை. ஏனென்று கடவுளுக்குத்தான் வெளிச்சம். இன்று 2020 இன்று சிலர் நினைக்கிறார்கள் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. தெய்வ சொத்து சர்வநாசம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாகத்திலே இந்த 1,98,00,000 எப்படி பன்மடங்காக பெருகியது என்பதை விவரமாக சொல்கிறேன். நேரமாகலாம், ஆனால் நிச்சயமாக சொல்வேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.